ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ இதில் இருந்து இப்போ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஎல்பி அந்த ஜாபுக்கான அந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு 1/2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஏஎல்பின்னு சொல்லுவாங்களா அதில். ஸோ இதுக்கு தான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்து இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 5696 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ஓப்பனிங் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா நாளை முதல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது 20 ஜனவரி 2024 இருந்து 19 பிப்ரவரி 2024 வரைக்கும் வந்து ஆன்லைனில் இதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/2/2024. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா 7th CPC லெவல் 2 கொடுக்குறாங்க, 19,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A1 18 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 1/7/2024 உங்களுக்கான அந்த ஏஜ் இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட் ஆல் ரெஸ்பெக்டில் வந்து விஷன் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ட் விஷன் 6:6, வித்தவுட் கிளாஸ் இல்லாமல் ஃபோகிங் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th SSLC, அப்புறம் ஐடிஐ படிச்சிருக்கணும். அது கூட வந்து NCVT, SCVT இந்த ட்ரேடில் வந்து ஃபிட்டர் எலக்ட்ரீஷனு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மில்ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கு, மெக்கானிக் ரேடியோ, அப்புறம் அந்த டிவி மெக்கானிக், மோட்டர் வெஹிக்கிள், வயர்மேனு சொல்லிட்டு இதில் இந்த ட்ரேடு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐடிஐ ட்ரேடில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இதுவுமே வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரியும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கு, டிகிரி இன் இன்ஜினியரிங் அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து, அஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ எப்படி எக்ஸாம்னா, மோட் ஆஃப் எக்ஸாம் இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த டைப்பில் தான் வந்து இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸு, இபிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து 250 ரூபா பே பண்ண போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நாளை முதல் வந்து இந்த கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டுங்களில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து அந்த நாளைக்கு வர அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வேலிட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து ஆக்டிவேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லா கம்யூனிகேஷன் வந்து இமெயில் மூலமாக தான் வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த 4 ஸ்டேஜில் தான் வந்து இதுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம்.